بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடரிலே இந்த வருடத்தின் நாம் சில விஷயங்களை இந்த வருடத்தில் அறிய இருக்கின்றோம். அதிலே முதலாவது அமர்வாக இன்று நாம் தராவி தொழுகையை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். தராவி தொழுகை, கியாமுல்லை, இரவு தொழுகை, தஹஜ்ஜுத், இதெல்லாம் ஒரே தொழுகையை குறிக்கக்கூடிய பல பெயர்கள். தராவி தொழுகையை தொழுவது என்பது சுன்னா முஹக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நள்ளிரவிலே பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை, இரவு தொழுகையை தொழக்கூடிய அந்த சமயத்திலே சஹாபாக்கள், அங்கிருந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோடு தொழுதார்கள். அதற்கு அடுத்து மறுநாள் ரசூலுல்லா இவ்வாறு பள்ளிவாசலிலே வந்து தொழுதார்கள் என்ற செய்தி மக்களுக்கெல்லாம் எட்டி அந்த சமயத்திலே இரண்டாவது நாள் முதல் நாளை காட்டிலும் மக்கள் அதிகமாக வருகை தந்திருந்தார்கள். அதே போன்று மூன்றாவது நாளில் அதை விட இன்னும் கூடுதலான மக்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தந்து ரசூலுல்லாவோடு இரவு தொழுகையை தொழுந்தார்கள். நான்காவது நாளிலே பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தது. பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தது. அந்த சமயத்திலே ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்கு வராது, ஃபஜர் நேரத்திற்கு வந்து ஃபஜர் தொழுகையை தொழுது வைத்து விட்ட பிறகு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் வந்திருந்த செய்தி என்பது எனக்கு எட்டாமல் இருக்கவில்லை. எனினும் நான் வராததற்கான காரணம் என்னவென்றால், இந்த தொழுகை உங்கள் மீது கடமையாகப்பட்டிருக்கும் என்பதை அஞ்சு நான் வரவில்லை. அவ்வாறு அது கடமையாக்கப்பட்டிருந்தது என்றால் அதை உங்களால் செய்ய இயலாமல் சென்று விட்டிருக்கும் என்பதற்காகவே நான் நேற்று அந்த இரவு தொழுகையை நான் கலந்து கொள்ளாமல் இருந்தேன் என்று ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளலாம்? இரவு தொழுகையை தொழுவது என்பது சுன்னத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இதே போன்று தான் மக்கள் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹுனுடைய காலகட்டத்தில் தனித்தனியாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு அடுத்ததாக உமர் ரதியல்லாஹுனுடைய காலகட்டத்திலே ஒரு முறை உமர் ரதியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று நோக்கக்கூடிய அந்த சமயத்திலே மக்கள் தனித்தனியாக தொழுந்து கொண்டிருக்க உமர் ரதியல்லாஹு அவர்கள் உபை பின் காப் ரதியல்லாஹு அவர்களுடைய தலைமையில் இமாமாக அவரை நியமித்து மற்றவர்களுக்கு தொழ வைக்குமாறு உமர் ரதியல்லாஹு அவர்கள் நியமித்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை இந்த தராவி தொழுகை என்பது ஜமாத்தோடு பள்ளிவாசலில் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் தராவி தொழுகையை ஜமாத்தோடு நாம் நின்று தொழுக முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, தராவி தொழுகைக்கு ஏன் தராவி தொழுகை என்று பெயர் வந்தது என்றால், தராவி அதாவது நமக்கு முன்னால் வாழ்ந்த இந்த நன்மக்கள் சலஃப சாலிஹீன்கள் தராவி தொழுகை எப்படி அவர்கள் தொழுதார்கள் என்றால், நான்கு ரக்காத்துகள் தொழுந்து விட்ட பிறகு அந்த நான்கு ரக்காத்துகளும் நீண்ட நெடிய கிராத்துடையதாக, ருக்கு உடையதாக, சஜிதா உடையதாக, அந்த கியாம் உடையதாக அந்த நான்கு ரக்காத்துகள் இருக்கும். அவ்வாறு அவர்கள் அதை தொழுது விட்ட பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு அடுத்த நான்கு ரக்காத்துகளை தொழுவார்கள். இப்படி ஓய்வெடுத்து விட்டு தொழக்கூடிய தொழுகையினால் அந்த தொழுகைக்கு சலாத்து தராவி என்று பெயர் வந்ததை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக இப்படி நாம் இந்த இரவு தொழுகையை நாம் தொழ முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் குறிப்பாக ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, எவர் ஒருவர் ரமதானிலே நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆக நாமும் இந்த தராவி தொழுகையை தொழ முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக ஜமாத்தோடு நின்று நாம் தொழ முயற்சி செய்ய வேண்டும். இந்த சிறப்பை இன்ஷா அல்லாஹ் நம்மால் அடைய இயலும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இந்த தராவி தொழுகை என்பது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த இமாமோடு நாம் தொழுகின்றோமோ அந்த இமாமோடு கடைசி வரை நின்று நாம் தொழுக வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், மன் காம மஅல் இமாமி, யார் ஒருவர் இமாமோடு நின்று தொழுகிறார், ஹத்தா யன்ஸரிஃப்,
அந்த இமாம் தொழுகையை முடிக்கின்ற வரையில் இமாமோடு யார் தொழுகின்றாரோ குத்திபலவு கியாமு லைலத்தின், அவருக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கும், இரவு முழுவதும் தொழுத நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக தராவி தொழுகை இமாமோடு தொழும் பொழுது நாம் கடைசி வரை இமாமோடு நின்று தொழுக வேண்டும். கடை பாதி தொழுகையை தொழுது முடித்துவிட்ட பிறகு திரும்பவும் வந்து விடுவது, திரும்பி விடுவது போன்ற செயல்களில் நாம் ஈடுபடாது, முழுமையாக இமாமோடு கடைசி வரை நின்று தொழுந்தோம் என்றால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கின்றது. ஆக இதை நாம் அடைய முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் இந்த தராவி தொழுகையிலே குனுத் என்று சொல்லக்கூடிய கடைசியில வித்திரை கொண்டு அதை முடித்து வித்திரனுடைய அந்த இறுதியிலே குனுத் ஓதுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த சுன்னாவாக இருக்கின்றது. ஆனால் அந்த குனுத் ஓதக்கூடிய சமயத்திலே, அந்த குனுத் துவா ஓதக்கூடிய சமயத்திலே ரசூலுல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட துவாக்களை கொண்டே நாம் குனுத் ஓத வேண்டும். அதிகமான நீண்ட நெடிய துவாக்களை கொண்டு நாம் அவ்வாறு ஓதுவதை தவிர்க்க வேண்டும். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, குறிப்பாக தராவி தொழுகையிலே நாம் சில சமயத்திலே குனுத்து துவாவை ஓதப்பட வேண்டும், சில சமயங்கள் குனுத்து துவா என்பது அது ஓதாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் இருந்தார்கள். தினந்தோறும் குனுத்து துவாவை ஓதுவது என்பது தராவி தொழுகையில் சிறந்த ஒரு செயல் கிடையாது என்பதை நாம் கவனத்திலே கொண்டு இந்த சட்டங்களை எல்லாம் நாம் முன்வைத்து இரவு தொழுகையை தொழுது வருவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த இரவு தொழுகையை தொழுவதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. குறிப்பாக இமாமோடு நின்று தொழுவதனால், கடைசி வரையில் இமாமோடு நின்று தொழுவதனால் இரவு முழுவதும் தொழுந்த நன்மை கிடைக்கின்றது என்ற இந்த சிறப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.